ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜேஷ் Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு லட்டு ரெசிபி பண்ண போறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப கம்மியான இன்கிரீடிய செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் இந்த லட்டு பண்றதுக்கு இன்னைக்கு செவப்பு அவல் எடுத்திருக்கேன் முதல்ல பேன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டுட்டு இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு செவப்பு அவலை எடுத்திருக்கேன் நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க அவலை தண்ணியில் போடக்கூடாது டஸ்ட் ஏதாவது இருக்கான்னு பார்த்து நல்லா துணியில் தொடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அவலை இந்த நெய்யில் போட்டு நல்லா வறுக்க போகிறோம் அவள் வந்து உங்களுக்கு முறு ஆகணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுட்டு வறுக்கணும் இந்த சிவப்பு அவலை வச்சு இன்னொரு ஸ்வீட்டும் நான் பண்ணிருக்கேன் பருப்பெல்லாம் போட்டு பண்ணிருக்கேன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அந்த ரெசிபியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல செக் பண்ணி பாருங்க கிருஷ்ண ஜெயந்திக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு லட்டு வந்து சாப்பிடும் போது லைட்டா ஒரு மாதிரி குர குரன் நமக்கு வாயில கடிப்படும் அதனாலதான் இந்த அவலை வந்து முறு முருண் வரைக்கும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம் தான் இருக்கணும்னா நீங்க லைட்டா ஒரு ஒரு நிமிஷம் நெய்ல ரோஸ்ட் பண்ணிட்டு எடுத்துருங்க அவள் நல்லா அது ஒரு பிளேட்க்கு மாத்தியாச்சு இப்போ அதே பேன்ல அளவுக்கு துருவுன தேங்காய் போட்டிருக்கேன் இதுல சும்மா கொஞ்சமா நெய் போட்டுக்கோங்க இப்போ இந்த தேங்காய்ல இருக்கிற தண்ணி எல்லாம் போற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க தேங்காவையும் அவளையும் நல்லா வறுத்துட்டு பண்ணீங்கன்னா இந்த லட்டு வந்து உங்களுக்கு ஒரு பத்து நாள் வரைக்கும் கூட நீங்க வெளியவே வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் சப்போஸ் வறுக்காம பண்ணோன்னா சீக்கிரமா கெட்டு போயிடும் இப்போ நான் தேங்காவையுமே நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சிட்டேன் முதல்ல மிக்சி ஜார்ல வறுத்து வச்சிருக்கேன் அவலை போட்டு ஒரு வாட்டி பல்ஸ்ல விட்டு எடுத்துக்கோங்க குறை குரண்டு இருக்க மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு மாதிரி குறை குரண்டு இருக்கு இப்போ இதோடவே நம்ம வந்து நல்லா வறுத்து வச்சிருக்கோம்ல தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா நீங்கள் அவல் அரைக்கும் போதே ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க அப்புறமா கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப இனிப்பாக வேணும்னா நீங்கள் முக்கா கப் அளவு சேர்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ஆனால் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வேர்க்கடலையை கூட வறுத்துட்டு நம்ம அவல் போட்டு அரைச்சோம் இல்லையா அந்த டைம்லேயும் நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் அதுவுமே நல்ல டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுதான் ஒரு பவுலுக்கு மாத்திட்டேன் இதை லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம் இது வந்து நல்லா உங்களுக்கு ஈரமாக இருக்கும் நம்ம தேங்காய் அப்புறமா வெள்ளெல்லாம் போட்டிருக்கறதுனால உங்களுக்கு ஈஸியாக பிடிக்கிறதுக்கு வரும் பாருங்க அழகாக வந்துருச்சு இது ஆறுனதுக்கு அப்புறமா லைட்டாக உங்களுக்கு கட்டியாகும் இப்போ ஈஸியாக உடையிற மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் டைட் ஆகும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் பத்து நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா subscribe பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் புதுசாக வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் you